வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் கணிதமேதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸசைஸ் வந்து 3.5 நைன்த்து சம்லேருந்து பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேவா குட்டீஸ் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் நைன்த்து சம்மே இன் அ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் 6 டீச்சர்ஸ் அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அ 6th ஸ்டாண்டர்ட் and 9 teachers 27 students from 7th standard 4 teachers and 16 students from 8th standard took part which class has least teacher to students ratio ipa 6th standard la vande 12 students ku 6 teachers irukanga next 7th standard la 27 students ku 9 teachers irukanga 8th ஸ்டாண்டர்டில் வந்து 16 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 டீச்சர் இருக்காங்க இப்போ இதில் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து எதில் லீஸ்ட்டாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 6th ஸ்டாண்டர்டில் டீச்சர்ஸ் எவ்வளவு 6 ஸ்டூடெண்ட்ஸு 12 நம்ம இந்த ரேஷியோஸில் எப்படி எழுதுவோம் 6:12 இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 6 வந்து 6 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வருது ரெண்டுமே காமனாக இருக்கு இல்லையா 6 1 is 6 6 2 are 12 ஓகே நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்டில் டீச்சர்ஸ் 9 27 ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரேஷியோவில் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் 9:27 இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 9 டேபிளில் ரெண்டுமே காமனாக இருக்கு இல்லையா 1 9 is 9 3 9s are 27 நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டு இது எப்படி ரைட் பண்ணுவோம் ரேஷியோவில் 4:16 இதை சிம்பிளிஃபை பண்ண ரெண்டுமே 4 டேபிள் காமனாக இருக்குது 1 4 is 4 4 4s are 16 1:4 1:2 1:3 1:4 நமக்கு ரேஷியோஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம எது என்ன கேட்டிருக்காங்க லீஸ்ட்டாக யார் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் லீஸ்ட்டாக இருக்காங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்க ரேஷியோஸ் எல்லாம் வந்து ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் தானே நியூமரேட்டரில் வந்து எது வந்து ஸ்மாலரோ அதை வந்து லீஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிற வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 1/2 கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 2 is 2 2 2s are 4 நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/3 கூட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 is 2 3 2s are 6 கிடைக்குது நெக்ஸ்ட் இதே மாதிரி 1/4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி எல்லா நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கூட 3 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு 5 6 நமக்கு இங்கே 12 வருது டினாமினேட்டரில் அதே மாதிரி 1/3 கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து 4 மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் 12 கிடைக்குது நெக்ஸ்ட்டு 1/4 கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்குது இப்போ 12 டினாமினேட்டரில் சேமாக வர வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்துக்கணும் இல்லையா அது மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகே இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா 3 டினாமினேட்டரும் சேமாக இருக்குது இப்போ எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன கிடச்சிருக்கு 6/12 நெக்ஸ்ட்டு 4/12 நெக்ஸ்ட்டு 3/12 ஓகே இப்போ இது எதில் லீஸ்ட்டு 3 தான் வந்து ஸ்மால் நியூ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் எது வந்து ஸ்மாலோ அதுதான் வந்து லீஸ்ட் 1 இது எது ஸ்மாலு 3 தான் ஸ்மால் அப்போ இதுதான் லீஸ்ட் 1 3/12 லீஸ்ட் அப்படின்னா 3/12ங்கிறது எந்த கிளாஸு 1/4 1:4 ரேஷியோ 1:4 ரேஷியோ எந்த கிளாஸில் வந்துச்சு 8th ஸ்டாண்டர்டில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ தான் வந்து லீஸ்ட் ஆனது 8th ஸ்டாண்டர்ட் இஸ் த லீஸ்ட் ரேஷியோ நெக்ஸ்ட் 10th 1 ஃபில் த பாக்ஸஸ் யூஸிங் எனி செட் ஆஃப் சூட்டபிள் நம்பர் 6:2 ரெண்டு பாக்ஸு லாஸில் வந்து 15 கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ப்ரொபோர்ஷனலிட்டி லா வந்து ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இந்த பாக்ஸஸ்க்கு எவ்வளோ செட் ஆஃப் வந்து நம்பர்ஸ் நம்மளால் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க
இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ வருது அப்படின்னா 6 × 5 = 6 × 15 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த 2 நம்பர்ஸ் மீன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுனா கண்டிப்பாக நமக்கு 90 தான் வரணும். ஸோ 90 வர மாதிரி நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் செலக்ட் பண்ணலாம், 1 and 90. 1 + 90 மல்டிப்ளை பண்ணால் 90 தான் கிடைக்கும். ஓகே, 1 × 90 = 90. நெக்ஸ்ட் என்ன 2 நம்பர்ஸ் எடுக்கலாம், இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு 2 பார்க்கலாமா, 90 2 டிவைட் பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 2 = 8, இதில் ரிமைனிங் 1 10. அப்போ எவ்வளோ வரும், 10 5 10 5 2 = 10. அப்போ 2 and 45, 2 and 45 மல்டிப்ளை பண்ணால் 90 கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட்டு 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 90 வருதுன்னு பார்க்கணும். 3 3 = 9, இங்கே 0, இந்த 0 மேலே போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், 30. 3 கூட 30 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 90 கிடைக்குது. ஓகே, இது ஒரு செட் ஆஃப் நம்பர், இது ஒரு செட் ஆஃப் நம்பர், இது ஒரு செட் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கலாம், அடுத்து 3 போட்டாச்சு, நெக்ஸ்ட் என்ன வரும், 4 டேபிளில் வருதா நான் பார்க்கலாம். 4 டேபிளில் 2 4 = 8, ரிமைனிங் 1 0, 10 வந்து 4 டேபிளில் வராது. ஸோ நம்ம இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருதான்னு பார்க்கலாம். 1 5 = 5, ரிமைனிங் 4 0, 8 5 = 40. ஓகே, 5 and 18 5 18 5 18 = 90. இப்போ 4 செட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6 டேபிளில் வருதான நான் பார்த்துக்கலாம். 1 6 = 6, ரிமைனிங் 3 0, 5 6 = 30. அப்போ 15 6 and 15 6 15 = 90. நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் வருமானு பார்த்துருங்க, 90 கண்டிப்பாக வராது. 8 டேபிளும் 90 வராது. 9 டேபிளில் வருமா, வரும். 9 டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் வரும், 9 10 = 90 வருது இல்லையா, 9 and 10 9 10 = 90. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸில் வந்து இவ்வளோ செட் ஆஃப் நம்பர்ஸ் போடலாம், 1 and 90, 2 and 45, 3 and 30, 5 and 18, 6 and 15, 9 and 10. இவ்வளோ நம்பர்ஸ் வந்து இந்த பாக்ஸில் போட்டால் நமக்கு வந்து ப்ரப்போர்ஷனலிட்டி லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். The 6 set of numbers are 1 and 90, 2 and 45, 3 and 30, 5 and 18, 6 and 15, 9 and 10. 12th question, from your school diary write the ratio of the number of holidays to the number of working days in the current academic year. இப்போ வந்து நம்ம கரண்ட் அகாடமிக் இயர் எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், ஸ்கூல் எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ், எவ்வளோ நாள் வந்து ஸ்கூல் லீவு ரெண்டே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ரேஷியோஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தோம்னா ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் 2 10 - 2 40 இருக்கும், நம்ம வந்து சென்ட்ரல் 2 20 எடுத்துக்கலாம். இப்போ வந்து மொத்தம் ஒன்னிற்கு 365 டேஸில் வந்து 220 வந்து ஒர்க்கிங் டேஸ்னால் 365 220 கழிச்சு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, 5 6 - 2 சப்ராக்ட் பண்ணால் 4 3 - 2 சப்ராக்ட் பண்ணால் 145 டேஸ் ஹாலிடேஸ் வந்து 145 டேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாலிடேஸ் டு ஒர்க்கிங் டே, ஃபஸ்ட்டு ஹாலிடேஸ் தான் போடணும், நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டேஸ். ஹாலிடேஸ் அளவு 145 = 220. இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு காமன் ஏதாவது டேபிள் இருக்கா, 5 டேபிளில் ரெண்டு காமனாக இருக்குது. இப்போ 145 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 5 = 10, 4 டவுன் பண்ணிக்கலாம் 5 டேபிளில் 45 எவ்வளோ டைம்ஸ் வரும், 9 5 = 45. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 29.
is to 220 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபைவ் டேபிளில் ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி, டூவை டவுன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி, ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி, அப்போ ஃபார்ட்டி ஃபோர் நமக்கான சிம்பிளிஃபை ரேஷியோ என்ன கிடைக்கிது? ஹாலிடேஸ்க்கும் ஒர்க்கிங் டேஸுக்குமான சிம்பிளிஃபை ரேஷியோ என்ன கிடைக்கிது? டுவெண்ட்டி நைன் இஸ் டு ஃபார்ட்டி ஃபோர். If the ratio of green, yellow and black balls in a bag is 4:3:5, then which is the most likely ball that you can choose from the bag? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு green, yellow, black மூணு பாலுக்கான ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேக்கில் வந்து பால் வந்து 4:3:5 ரேஷியோவில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பால்ஸை வந்து எடுக்கும்போது, ஒரு ஒரு பால்ஸாக எடுக்கும்போது அதிகமாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக வந்து எந்த பால் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பால் எடுக்கும்போது இதில் எது அதிகமான ரேஷியோஸில் இருக்குது? பிளாக் பால் தான். பிளாக் பால் தான் வந்து மோஸ்ட்டாக நமக்கு கைக்கு கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு பால் எடுத்துகிட்டே இருந்தால், இப்போ நம்பர் வந்து 4, 3, 5 வச்சுக்கோங்களேன், இதே நம்பர்ஸில் வந்து ஒரு ஒரு பாலாக நம்ம எடுக்கும்போது நம்ம அதிகம் நம்ம கைக்கு எது தட்டுப்படும்? பிளாக் பால் தான் வந்து நம்ம கைக்கு மாட்டும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? பிளாக். நெக்ஸ்ட், ஹவு மெனி பால்ஸ் இன் த டோட்டல் ஆர்டர் இன் த பேக் இஃப் யூ ஹாவ் அ 40 பிளாக் பால் இன் இட்? இப்போ வந்து ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பிளாக் பால் மட்டும் 40 கொடுத்துட்டாங்க. பிளாக் பால் வந்து 40 இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக க்ரீன், எல்லோ, பிளாக் மூணுமே சேர்ந்து வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிளாக் பால் வந்து 40. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? க்ரீன், எல்லோ, பிளாக்குக்கு 4:3:5. அப்போ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 parts ஆஃப் பிளாக் பால் எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. இது எவ்வளவு? 5 parts. இப்போ நமக்கு வந்து ஒரு பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம க்ரீன் அண்ட் எல்லோ கண்டுபிடிக்கிறது ஈஸியாயிருமா? இப்போ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் பிளாக் பால் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பார்ட் ஆஃப் பிளாக் பால் எப்படி கண்டுபிடிப்போம்? 40 5 டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஒரு பார்ட் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஒரு பார்ட் எவ்வளோ வரும்? 5 tables 40 எவ்வளோ டைம்ஸ் வருது? 8 5 40. அப்பனா ஒரு பார்ட்டில் வந்து 8 black balls இருக்கும். ஓகே, 8 balls இருக்கும். ஒன் ஒன்லியுமே இப்போ இது வந்து 4 parts இருக்குன்னா ஒரு பார்ட்டுக்கு வந்து 8 balls இருக்கும். இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து க்ரீன் பால் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ பால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. அப்போ 4 parts 4 × 8, 8 4 எவ்வளோ வரும்? 32. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான், எல்லோ எவ்வளவு? எல்லோ 3 parts கொடுத்துருக்காங்க. எல்லோ பால் 3 × 8, ஒரு பார்ட்டுக்கு 8 balls, 3 parts எவ்வளோ பால் இருக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். 8 3 எவ்வளோ வரும்? 24. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 40 பிளாக் பால், 32 க்ரீன், எல்லோ வந்து 24. அப்போ ஆட் பண்ணால் டோட்டல் பால் கிடச்சிருமா? டோட்டல் பால் ஈக்குவல்டு க்ரீன் பால், எல்லோ பால், பிளாக் பால் மூணையும் ஆட் பண்ணுறோம். பிளாக் பால் எவ்வளோ இருக்குது? 40, க்ரீன் 32, எல்லோ 24. இப்போ மூணையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் 4 + 2 எவ்வளவு? 6. நெக்ஸ்ட்டு 4 + 3 7, 7 + 2 எவ்வளவு? 9 96. டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 96 balls இருக்குது. நெக்ஸ்ட்டு சி கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் க்ரீன் அண்ட் எல்லோ பால்ஸ் இன் த பேக். மொத்த டோட்டல் பால் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 96 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். க்ரீன் பால் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 32. எல்லோ பால் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த 3.5 எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.